எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த பிபி ஜோடிகளோட கிராண்ட் ஃபினாலே நடந்து முடிஞ்சிருச்சு ஃபைனல்ஸ்க்கு மொத்தம் அஞ்சு ஜோடிகள் செலக்ட் இருந்தாங்க எல்லாருமே அவங்க அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருந்தாங்க ஆஜித் அண்ட் கேபி எப்போதுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க பட் ஃபினாலில டான்ஸ் அதிகமாக இல்லாத மாதிரி இருந்துச்சு ஜட்ஜஸும் அதை தான் சொல்லியிருந்தாங்க இவங்களுக்கு அடுத்து ரமேஷன் சம்யுக்தா டான்ஸ் பண்ணியிருந்தாங்க வேற லெவலில் ஆடினாங்க ஜட்ஜஸ் ரம்யா கிருஷ்ணன் நக்குள் ரெண்டு பேருமே எந்திரிச்சுன்னு அவங்களோட பாராட்டுக்களை தெரிவிச்சிருந்தாங்க இந்த பினாலிக்கு ரம்யா பாண்டியன் சாக்ஷி லாஸ்லியா ஓவியா அபிராமி மகத்னு இவங்க எல்லாரும் ஸ்பெஷல் கெஸ்டா வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் ரம்யா லாஸ்லியா சாக்ஷி இவங்க மூணு பேரும் ஸ்பெஷல் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு சைட் பாலாயன் சுரேஷ் தத்தாவோட பர்ஃபார்மன்ஸும் இருந்துச்சு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சோம்சேகர் ஐஸ்வர்யா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஒரு ஆடியன்ஸா பார்க்கும்போது இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ஜட்ஜஸும் தான் சொல்லியிருந்தாங்க அப்புறம் ஷாரிக் அண்ட் அனிதாவோட பர்ஃபார்மன்ஸ் வந்துச்சு வேற லெவல் கான்செப்டோட பண்ணி ஜட்ஜஸ் இம்ப்ரஸ் பண்ணிட்டாங்க லாஸ்டா தான் பாலாஜி அண்ட் நிஷாவோட பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு யாருமே எதிர்பார்க்காத விதமா ஃபுல் ஃபோக் சாங்ஸ் ஆடி இருந்தாங்க அவங்க ஏஜுக்கு அப்படி ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல எல்லாருக்குமே செம்ம டஃப் கொடுக்குற அளவுக்கு அவங்களோட டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் ஜட்ஜஸும் சமையா செம்மையா ஷாக் ஆகி அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க இவங்க ரெண்டு பேரையும் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் நிஷா அவங்க லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு மகேஷ் எப்படி ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க இப்படி டான்ஸ் எமோஷன் எல்லா பர்ஃபார்மன்ஸும் நடந்து முடிஞ்சிருச்சு இந்த பர்ஃபார்மன்ஸ் படி ஆஜித் அண்ட் கேபி அண்ட் ரமேஷன் சம்யுக்தா இந்த ரெண்டு ஜோடி ரன்னர் அப் வாங்கியிருந்தாங்க யாருமே எதிர்பார்க்கல ரெண்டு ஜோடி ரன்னர் அப் வாங்குவாங்க அப்படின்னு இவங்களுக்கு டூ லேக்ஸ் ருபீஸ் பிரைஸ் கொடுத்துருந்தாங்க அப்புறம் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு டைட்டில் வின்னரை கவுண்டனோட அனௌன்ஸ் பண்ணாங்க அது வேற யாரும் இல்ல ஷாரிக் அனிதா தான் பிபி ஜோடிகள் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு த்ரீ லேக்ஸ் ருபீஸ் பிரைஸ் கொடுத்திருந்தாங்க ஷாரிக்கோட அம்மா அப்பா ரியாஸ் அண்ட் உமா ரியாஸ் எங்க பையனுக்கு இதுதான் முதல் வெற்றி இது எங்களோட வெற்றியா பாக்குறோம் அப்படின்னு சொல்லிருந்தாங்க ஷாரிக்கும் அதை தான் சொல்லியிருந்தாரு அனிதா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பிக் பாஸ் ஹவுஸ்ல மூணு மாசம் இருந்துட்டு வெளியே வந்த அடுத்த நாளே என்னோட அப்பா இறந்துட்டார் என்னால் அதை ஏத்துக்கவே முடியல ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்தேன் தூக்கம் மாத்திரம் இல்லாம எனக்கு தூக்கமே வராது ஃபர்ஸ்ட் டைம் பிபி ஜோடிகள் வரீங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் வரல அப்படின்னு சொல்லிட்டேன் அடுத்த தடவை கேட்கும்போது சரி போகலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சரியான இது ஒரு ஹீலிங் ப்ராசஸ் மாதிரி இருந்துச்சு தூக்க மாத்திரம் இல்லாம தூங்க ஸ்டார்ட் பண்ணேன் இந்த ஷோ என்னோட டிப்ரஷனை சரி பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி கண் கலங்கி அனிதா பேசியிருந்தாங்க அனிதாவோட ஹஸ்பண்டும் எமோஷனலா சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாரு மே ரெண்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகி பதினஞ்சு வாரம் சக்சஸ்ஃபுல்லா போன பிபி ஜோடிகள் முடிவுக்கு வந்துருச்சு சீசன் டூ வருமா வராதா அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்க பிபி ஜோடிகள் கிராண்ட் பினாலே பாத்துட்டீங்களா ஷாரி அனிதா ஜோடி வின் பண்ணதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க நான் இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு ட்ரெண்ட் ஆக்ஸ்னால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க